திருப்பூர் மாவட்டத்தில் கொடுத்த பணத்தை வட்டியுடன் திருப்பி கேட்ட காதலனை காதலியே ஆள் வைத்து கொலை செய்த சம்பவம் நடந்திருக்கிறது. பின்னணி என்ன? திடீரென காணாமல் போன சந்தோஷ்குமார் கல்குவாரியில் இருந்து பாதி எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கள்ளக்காதலியே அவருக்கு யமனாக மாறியது எப்படி? திருப்பூர் கல்லாங்காடு அருகே உள்ள பயன்படுத்தப்படாத கல்குவாரியில் மழைநீர் தேங்கிய பாறை குழி உள்ளது. இங்கு அவ்வப்போது குப்பைகள் கொட்டப்பட்டு எரியூட்டப்படுவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் வியாழக்கிழமை காலையில் அங்கு பாதி எரிந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதாக அப்பகுதியினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்து கிடந்தவர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக சமீபத்தில் காணாமல் போனவர்களின் பட்டியலை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் திருப்பூர் கல்லூரி சாலையில் இரண்டு குழந்தைகள் மனைவியுடன் வசித்து வந்த 37 வயதான சந்தோஷ்குமார் என்பவர் கடந்த 19ஆம் தேதி முதல் காணாமல் போனதும் இதுகுறித்து அவரது மனைவி சங்கீதா வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் தெரிய வந்தது. கீதா அடையாளம் காட்டியதன் பேரில் சடலம் சந்தோஷ்குமார் தான் என்பது உறுதியானது. போலீசார் விசாரணையில் சந்தோஷ்குமாரின் கள்ளக்காதலியான 50 வயது முருகேஸ்வரி, அவரது மகன் 25 வயதான ஆரோக்கியதாஸ், அவரது நண்பர் 26 வயதான பாலசுப்ரமணியன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. திருப்பூர் கல்லாங்காடு திருக்குமரன் நகர் பகுதியைச் சேர்ந்த முருகேஸ்வரிக்கும் சந்தோஷ்குமாருக்கும் பல நாட்களாக கள்ளத் தொடர்பு இருந்துள்ளது. தேனியைச் சேர்ந்த முருகேஸ்வரி தனது தொடர்பை பயன்படுத்தி சந்தோஷ்குமாரிடம் அவ்வப்போது பணம் வாங்கியுள்ளார். அந்த வகையில் 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல் சந்தோஷ்குமார் கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த 17ஆம் தேதி முருகேஸ்வரி வீட்டிற்கு சென்று சந்தோஷ்குமார் தான் கொடுத்த பணத்தை வட்டியுடன் திருப்பித் தரும்படி கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஆத்திரமடைந்த முருகேஸ்வரி இதுகுறித்து தனது மகனிடம் கூறியுள்ளார். கோபமடைந்த ஆரோக்கியதாஸ் தனது நண்பன் 26 வயதான பாலசுப்ரமணியனுடன் கடந்த 19ஆம் தேதி சந்தோஷ்குமார் வீட்டருகே சென்று அவரை மது அருந்து வரும்படி கல்லாங்காடு கல்குவாரிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மூவரும் மது அருந்திய பின் போதையிலிருந்த சந்தோஷ்குமாரின் தலையில் இரும்பு கம்பியால் அடித்து படுகொலை செய்துள்ளனர். பின்னர் அங்கிருந்த பாறை இடுக்குகளில் சடலத்தை திணித்து அதன் மீது குப்பைகளை போட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து விட்டு தப்பிவிட்டனர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் தனது தாய் தூண்டுதலின் பேரில்தான் கொலை செய்ததாக ஆரோக்கியதாஸ் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட முருகேஸ்வரி, அவரது மகன் ஆரோக்கியதாஸ், நண்பர் பாலசுப்ரமணியன் ஆகிய 3 மீதும் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். 2 குழந்தைகளுக்கு தந்தையான நபர் தனது தவறான உறவால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊரடங்கு காலத்தில் மது